நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபரிதாபாத்தை சேர்ந்தவர் தான் ராஜு, இவருடைய மனைவிதான் சுனிதா. இந்த தம்பதிக்கு சிப்பி வயது 18 மற்றும் இந்து வயது 16 என்ற இரு மகள்கள் இருந்தனர். இந்நிலையில்தான் நேற்று முன்தினம் இரவு சுனிதா, சிப்பி மற்றும் இந்து ஆகிய மூவருமே கடைக்கு சென்றனர். பின்னர் இரவு 8 மணி அளவில் அங்குள்ள இருட்டான பகுதிக்கு இயற்கை உபாதைகளை கழிக்கச் சென்றனர். பின்னர் அருகில் இருந்த ரயில் தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது மூவர் மீதும் ரயில் மோதியது. இந்த பயங்கர சம்பவத்தில் மூவருமே இரத்த வெள்ளத்தில் உயிர்வந்தனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் மூவரின் சடலங்களையும் கைப்பற்றினார்கள். இரவு நேரங்களில் இதுபோல ரயில் வரும் இடங்கள் அருகில் இயற்கை உபாதைகள் கழிக்க செல்ல வேண்டாம் எனவும் தற்போது போலீசார்கள் எச்சரித்தும் உள்ளனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.